Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alameen. Wa sallallahu wa sallama wa baraka ala nabiyyina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Ganithukuri islamiya sawurgale. Inraya kelvi badil nihalchiyile. Or sahodar kelvi kettirukkaranga. Adhaavadhu engalukku theriyum or kulandai parandhu 7th naal aqiqa kodukapadugindra அந்த சுன்னா எல்லோருக்கும் தெரியும். ஒரு ஆண் குழந்தை கிடைத்தால் 2 ஆடுகள் நாங்கள் அறுத்து பலியிட வேண்டும். ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு அறுத்து பலியிட வேண்டும் என்கின்ற வழிமுறை இஸ்லாமியங்களுக்கு காட்டி தருகிறது. கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த 7th தினத்திலே அகீகா கொடுப்பார்கள், இது சுன்னா, அதை சமைத்தும் கொடுப்பார்கள், இறைச்சியாகவும் வழங்குவார்கள். ஏதோ ஒரு அடிப்படையில் அன்றைய தினத்திலே அந்த அகீகா நிறைவேற்றப்படுகிறது. இப்படி கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் பிள்ளை பிறந்து 40th தினத்திலே இன்னும் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்து அதற்கு அழைத்து மக்களை என்ன செய்கிறாங்க, ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த விருந்தில் கலந்து கொள்ளலுமா என்ற ஒரு கேள்வியை அந்த சகோதரர் கேட்கிறார். இப்பொழுது நாங்கள் ஒன்றை புரிய வேண்டும். இந்த 40 என்றது ஏன் உருவாகிறது? இந்த 40th தினத்தை குறித்து இவர்கள் சாப்பாடு கொடுப்பதற்கான காரணம் என்ன என்று நாம் தேடி பார்க்கின்ற பொழுது, அங்கே ஒரு பெண் குழந்தை பெற்று 40th நாள் அவ சுத்தமாகின்ற அந்த கால எல்லையை வைத்து ஒரு சாப்பாட்டை கொடுக்கிறார்கள். உண்மையிலே இஸ்லாமிய அடிப்படையிலே இப்படி ஒரு வழிமுறை கிடையாது. இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படாத உட்காலத்தில் இருந்த ஒரு வழிமுறையாக இஸ்லாம் காட்டித்தராத ஒரு அனுஷ்டானம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு மார்க்கம் என்ற அடிப்படையில் ஒரு விஷயம் செய்யப்படுகிறதாக இருந்தால் அதற்கு ஆதாரங்கள் பெறப்பட வேண்டும். ஆதாரங்கள் இல்லாத பொழுது, குர்ஆனிலோ ஹதீஸிலோ அதற்கான வழிமுறை இல்லாத பொழுது, அதை ஒரு மார்க்கம் என்ற அடிப்படையிலே 40th தினத்திலே இவ்வாறு ஒரு சாப்பாட்டை கொடுப்பது என்ற ஒரு வழிமுறையை நாம் உருவாக்கினால் அது ஆதத். அந்த ஆதா காலப்போக்கிலே ஒரு மார்க்கமாக மாறி இருக்கிறது. இன்றைக்கி 40 சாப்பாடு என்று சொல்லி ஒரு பேர் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் 40th தினத்திலே பேர் போட்டு சாப்பாடு கொடுக்கின்ற ஒரு வழிமுறையை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே மார்க்கத்தின் பெயரால் ஒரு முஹதஸ், ஒரு புதித ஒரு விஷயம் உருவாக்கப்படுமாக இருந்தால் அதுக்கு பிதாஅத் என்று நாம் சொல்லுவோம். ஆகவே இங்கே சாப்பாடு ஹலாலா ஹராமா என்றது 2nd சப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த நிகழ்வு தவிர்க்கப்பட வேண்டும். அந்த நிகழ்விலே நாம் போய் கலந்து கொள்வதன் ஊடாக 40th ஒரு தினத்தில் ஒரு சாப்பாட்டை நாங்கள் மார்க்க ரீதியாக ஏற்படுத்தி அனுமதித்த ஒரு குற்றத்துக்குள் நாங்கள் மாறிவிடுவோம். ஆகவே இது மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு வழிமுறை. அதே நேரத்தில் ஷேக் பின்பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சம்பந்தமாக ஒரு குழந்தை கிடைத்து 40th தினத்தில் இவ்வாறு கொடுக்கப்படுகின்ற உணவு சம்பந்தமாக கேட்கப்படுகின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இது ஒரு ஃபிரௌனிய ஒரு வளமையாக இருக்கிறது. இஸ்லாத்துக்கு முன்னால் உள்ள ஒரு வழிமுறை, இது ஒரு இன்றைக்கு இது ஒரு நடைமுறைகளை வந்திருப்புகின்ற ஒரு விஷயம், இது ஃபிரௌனிய சிந்தனை என்று அவர்கள் விளக்கம் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். ஆகவே இவ்வாறான நிகழ்வுகளை தவிர்ப்பது தான், அந்த அவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி ஏற்பாடு செய்யப்படுகின்ற அவ்வாறான நிகழ்வுகளுக்கு நாங்கள் கலந்து கொள்ளவும் கூடாது என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மிக அறிந்தவன். வ ஆஹர் தஆவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.